Hello everyone, Vanakkam and welcome to Kitchen Secrets. This is Subhashini with you. Ellarkkum pongal dina nalvaazhthukal. Usually, pongal aniki chakra pongal, ven pongal, medu vada, ella kaiyum pottu arachi vetta sambar, thayir pachidi, appalam, vaazhakkai curry, indha maadhiri pala dishes pandradundu. Erkanave namma channel la ven pongalum medu vadaiyum eppadi pandradunu na potturken. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சக்கர பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சக்கர பொங்கல் பண்ணுறதுக்கு 3/4 கப் நல்ல குவாலிட்டியான பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1/4 கப் பயத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப் அரிசியும் பயத்தம் பருப்பும் சேர்த்து இருக்கிறதுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவு கீ, நான் இன்றைக்கி 1 கப் அரிசி அண்ட் பருப்புக்கு 800 ml கீ எடுத்துட்டுருக்கேன். 3 ஏலக்காய், 1 கப் பால். இதில் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போடுறதுக்கு முந்திரி, திராட்சை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 1/4 கப் பயத்தம் பருப்பை ஒரு ட்ரை பேனில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த பயத்தம் பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சக்கர பொங்கலில் லைட்டாக இந்த பருப்பு சூடானால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பயத்தம் பருப்போட 1 கப் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அரிசியையும் போட்டு நல்லா கலைஞ்சிக்கலாம். எப்போதுமே சாதம் எது கலையிறதா இருந்தாலும் 2 தடவை கலையிறது பெட்டர். ஸோ அதனால் இப்போ நான் 2வது தடவையும் நல்லா கலைஞ்சிக்கிறேன். கலைஞ்சி இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறமா இதில் மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றுக்கலாம். இன்றைக்கி டைரெக்டாக நான் பேனில் வைக்கிறேன். இப்போ கலைஞ்ச அரிசி பருப்பு அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஏற்கனவே மெஷர் பண்ண 1 கப் பால், ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த பால் எதுக்கு விடுறோம்னா, இந்த பாலோட சேர்ந்து இந்த சாதமும் பருப்பும் வேகும் போது இந்த சக்கர பொங்கல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இந்த பாலை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். 4 கப்புக்கு 1 கப் பால் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சி போயிடும், அதனால் கண்டிப்பாக தண்ணி வேணும். இப்போ இந்த குக்கரை யூஸ்வலாக நான் சாதம் வைக்கும் போது 3 விசில் விடுவேன், இப்போ 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். யூஸ்வலாக பொங்கல் அன்னைக்கு வெள்ளை கோலம் போட்டு, அடுப்புலேயும் கோலம் போட்டு, வெங்கல பானையில் மஞ்சள் சுற்றி, பூ சுற்றி இந்த வெங்கல பானையில் இந்த சக்கர பொங்கலை பண்ணுறது உண்டு. அதே மாதிரியே அந்த ப்ராசஸை மட்டும் நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணி காட்ட போகிறேன். இதே ப்ராசஸை நீங்கள் வெங்கல பண்ண இருந்தால் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வெந்த சாதத்தை ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் மேஷ் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா குழஞ்சி வரும். இந்த அளவு சாதம் நல்லா குழஞ்செடுத்து, இப்போ நான் வெங்கல பானையில் வைக்கிற மாதிரியே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் பாகா எடுத்து நான் வெல்லத்தை போட போகிறது இல்லை, டைரெக்டாக அந்த ஜாகிரி பவுடரையே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஜாகிரி 1 கப் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறத இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெல்லம் இதுலேயே கரைஞ்சிரும். வெல்லம் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து, நான் நல்லா கலரிட்டேன். இதை இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு இருக்கிற வெல்லம் வந்து க்ளீனான வெல்லம், டஸ்ட் எதுவுமே கிடையாது இதில், அதனால நான் ஃபில்டர் பண்ணலை. உங்கள் வெல்லம் வந்து க்ளீனாக இல்லைன்ற மாதிரி இருந்ததுன்னா
வெல்லத்தை வந்து தண்ணியில கரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமா தான் நீங்க யூஸ் பண்ணனும். இப்போ இது ஒட்டவே இல்ல கீழ அடி பிடிக்கவே இல்ல இருந்தாலும் நான் இதல இன்னும் கொஞ்சம் ghee சேர்த்துக்க போறேன் நல்ல டேஸ்டா இருக்கிறதுக்காக. நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணது தவிர மிச்சம் என்கிட்ட இவ்ளோ நெய் இருக்கு அத நான் அப்படியே சேர்த்துக்கறேன். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சை இதோட இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு தடவை mix பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் அது இருக்கணும். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான எந்த விதமான ப்ரீ ப்ரிப்பரேஷனும் இல்லாத சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.